Hello friends, welcome to Nandhini's Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான லஸ்ஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம இன்னைக்கு மாம்பழமும் குங்குமம் பூவும் போட்டு பண்ண போறோம். இந்த லஸ்ஸி வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த லஸ்ஸி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சமா குங்குமம் பூ போட்டு வச்சிருக்கேன். நீங்க தண்ணிக்கு பதிலா பால் கூட சேர்த்துக்கலாம். பால்ல குங்குமம் பூ ஊற வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்து விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கிரீமி ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடயே வந்து ஒரு அரை வாசி அளவுக்கு நல்லா பழுத்த மாம்பழம், உங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சரியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம மாம்பழத்தை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம நல்லா ஸ்மூத்தா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தயிர் ஊத்திட்டு ரொம்ப நேரம் அரைக்க கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் மாம்பழத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம குங்குமப்பூ ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கோங்க. நீங்க இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு குங்குமப்பூ வேணாம்னு நினைச்சீங்கன்னா இதை அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கடைசியா வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா ஸ்மூத்தா அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தயிரும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை மிக்சியில ரொம்ப நேரம் அரைக்க கூடாது. ஒரு 30 seconds மட்டும் நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அரைச்சுக்கோங்க. பாருங்க, லஸ்ஸி நல்லா கலரே சூப்பரா இருக்கு. இதுல நம்ம வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்றதுக்காக மிக்ஸ்டு நட்ஸ் கொஞ்சம் பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ண மாம்பழமும் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். நம்ம கடைகள் எல்லாம் குடிக்கிற மாதிரியே சூப்பரான லஸ்ஸி வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.